ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் அத்தனை பக்கங்களிலும் மறைந்து இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆதியாகமத்தில் அவர் சிருஷ்டி கர்த்தா, சகலத்தையும் தமது வார்த்தையினாலே உண்டாக்கியவர், வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிற ஸ்திரியின் வித்தானவர், ஆபிரகாமின் குமாரன், பூமியிலுள்ள வம்சங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதத்தின் ஊற்று, மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியன், யூதா கோத்திரத்தின் பால சிங்கம். யாத்ராகமத்தில் பாவ மன்னிப்புக்காக நமக்காக கொடுக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாழ் அளிக்கும் பரலோக மன்னா, நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலை. லேவியராகமத்தில் சுகந்த வாசனையான தகனபலி, போஜனபலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அனைத்து பலிகளின் மெய்ப்பொருள் இயேசுவே. ஆசாரியர்களின் பாவ நிவாரண பலியான இளங்காளை அவரே, ஜனங்களுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடா இயேசுவே. சகல அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களினாலும் உண்டான நம்முடைய சகல மீறுதல்களையும் சுமக்கிற போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடா இயேசு கிறிஸ்துவே, நம்மை பரிசுத்தமாக்குகிற இரக்கமுள்ள பிரதான ஆசாரியன் அவரே. எண்ணாகமத்தில் நம்மை வழி நடத்துகிற மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஆனவர், கொள்ளிவாய் சர்ப்பங்களின் கொடிய விஷத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக நமக்காக கம்பத்தின் மேல் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் அவரே. யாக்கோபிலிருந்து உதிக்கும் நட்சத்திரம், இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் செங்கோல். உபாகமத்தில் மோசேயை போன்ற பெரிய தீர்க்கதரிசி, யோசுவாவில் உருவின பட்டயத்தோடு இருக்கும் ரட்சிப்பின் அதிபதி, நியாயாதிபதிகளில் சத்துருக்களின் கைகளில் இருந்து மறுபடியும் நம்மை விடுவிக்கும் இணையற்ற இரட்சகர், ரூத்தின் சரித்திரத்தில் நமது நெருங்கிய உறவினரான நம் நல்மீட்பர், சாமுவேலின் முதலாம் புத்தகத்தில் இம்மட்டும் உதவி செய்த எபனேசர், சாமுவேலின் இரண்டாம் புத்தகத்தில் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், நமது மெய்ப்பனும் நமது ராஜாவுமான தாவீதின் குமாரன், 1 ராஜாக்களில் சாலமோனிலும் பெரியவர், அக்கினியால் உத்தரவு அருளும் தேவாதி தேவன், 2 ராஜாக்களில் நீதியுள்ள ராஜா, 1 நாளாகமத்தில் நம்மை என்றைக்கும் ஆளுகிற ராஜா, விண்ணப்பத்தை கேட்பவர், நம் கண்ணீரை காண்பவர், தீரா நோயிலிருந்து நம்மை குணமாக்குபவர், 2 நாளாகமத்தில் தேவாலயத்திலும் பெரியவர், எல்லா இருதயங்களையும் அறிந்து இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், வாழ்வின் எல்லா யுத்தங்களிலும் முன்னின்று நடத்தி நமக்கு ஜெயத்தை கொடுப்பவர், எஸ்ராவில் ஒழுக்க கேடுகளிலிருந்து சரிசெய்து நம்மை சீர்திருத்துகிறவர், நெகேமியாவில்
உடைந்து போன நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர். எஸ்தரில் மறைந்திருந்து சத்துருவின் சகல சதிகளையும் நிர்மூலமாக்கி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். யோபுவில் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற என் மீட்பர். சங்கீத புஸ்தகத்தில் என் கீதமும் என் கோட்டையும் ஆனவர், என் பலனும் என் ரட்சிப்பும் ஆனவர். நீதிமொழிகளில் பரத்திலிருந்து இறங்கி வரும் மெய் ஞானம் அவரே. பிரசங்கியில் இந்த உலகில் நாம் வாழ்வதற்கான ஒரே நோக்கம் இயேசுவே. சாலமோனின் உன்னத பாட்டில் என் நேசர், என் ஆத்தும மணவாளன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம், நான் வாஞ்சையாய் உட்காரும் கிச்சிலி மரத்தின் குளிர் தரும் நிழல், முற்றிலும் அழகுள்ளவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், வனாந்திர வாழ்க்கையில் நான் முழுவதும் சார்ந்து கொள்ளும் ஒப்பற்ற நேசர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு இயேசுவே. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமக்கிறவர். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டவர். தம்முடைய தழும்புகளால் நம்மை குணமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்துவே. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர், நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறவர், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறவர், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கிறவர். எரேமியாவில் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர், பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிக்கிற நீதியின் கிளை இயேசுவே. சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் அவர் தேவன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருகிறவர்களை வழி நடத்துகிறவர் அவரே. புலம்பலில் பாவ வீழ்ச்சிகளினால் சிதைந்து போன நமது வாழ்வின் அலங்கோலத்தையும் அகோரத்தையும் கண்டு நமக்காக கண்ணீர் விட்டு கதறியழும் உண்மையான தீர்க்கதரிசி அவரே. எசேக்கியலில் உலர்ந்த எலும்புகளின் ஒரே நம்பிக்கை, இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்தில் வரப்பண்ணி அவர்கள் எல்லாருக்கும் ஒரே ராஜாவாக இருப்பவர் இயேசுவே. தாசனாகிய தாவீது என்பவர் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாருக்கும் ஒரே ராஜாவாக ஒரே மேய்ப்பராக இருப்பவர். இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். தானியேலில் 7 மடங்கு அதிகமாய் சூடேற்றப்பட்ட அக்னி சுளையின் நடுவிலே நம்மை பாதுகாத்து நம்மோடு உலாவுகிற தேவ சாயலுக்கு ஒப்பான 4வது நபர் இயேசுவே. நமக்காக சங்கரிக்கப்பட்ட மேசியா அவரே. மனித சாம்ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி போட்டு நிலையான ராஜ்யத்தை ஸ்தாபிக்க உருண்டு வந்த கைகளால் பெயர்க்கப்படாத பெரிய கல் இயேசுவே. ஓசியாவில் உண்மையற்ற நம்மை மன்னித்து
மறுபடியும் அணைத்து கொள்ளுகிற உடன்படிக்கையின் கைவிடா நேசர். யோவேலில் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தேசம் மகிழ்ந்து களிகூறும்படி பெரிய காரியங்களை செய்பவர். இழந்து போனதை நமக்கு திரும்ப அளிப்பவர். நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த நம் தேவனாகிய கர்த்தர் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தமது ஆவியை ஊற்றுகிற அபிஷேகநாதர். ஆமோஸில் தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர். உபதியாவில் பெருமையான பழிகாரருக்கு நீதியை சரி கட்டுபவர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ஆட்சி தேற்றி அவர்களை இரட்சிப்பவர். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியாகவும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறவர். யோனாவில் தாம் சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு நாம் யாவரும் மனம் திரும்ப வேண்டுமென்று நமக்காக பரிதபிக்கிறவர். மீகாவில் பெத்லகேமில் பாலகனாய் தோன்றி தமது ஜனமாகிய இஸ்ரவேலை ஆள வந்த பிரபு. நாகூமில் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறவர். ஆபகு புஸ்தகத்தில் என் இரட்சிப்பின் தேவன் என் பெலன் என் கால்களை மான்கால்கள் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறவர். செப்பனியாவில் நமது ஆக்கினைகளை அகற்றி நம் சத்துருக்களை விலக்கி நம் நடுவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். ஆகாய் புஸ்தகத்தில் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். ஆலயத்தை தமது மகிமையினால் நிறைய பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர். சகரியாவில் கிளை எனப்பட்டவராகிய தாசன். சாந்தமாய் கழுதையின் மேல் பவனி வருகிற சாலேமின் ராஜா. பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. மல்கியாவில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வதை கவனித்து கேட்பவர். தமது நாமத்துக்கு பயந்திருக்கிற நம்மேல் உதிக்கும் நீதியின் சூரியன். தமது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியமாக நம்மை பாதுகாக்கும் சேனைகளின் கர்த்தர். வாருங்கள், சாஷ்டாங்கமாய் அவர் பாதம் பணிந்து உன்னத தேவனை ஆவியோடும் அனுபவத்தோடும் உண்மையோடும் அர்த்தத்தோடும் ஆராதிப்போம்.